ஒருமுறை விலங்குகள், பறவைகள் மற்றும் விலங்கினங்கள் நிறைந்த காட்டில் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு முயல் இருந்தது. முயல் தன் திறமையை பற்றி பெருமையடித்துக் கொண்டு எல்லோர் முன்னிலையிலும் தம்பட்டம் அடித்துக் கொண்டது. ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து அதன் வேகத்தைக் கண்டு கேலி செய்தது. ஆமையின் புத்திசாலித்தனம் அதை பதில் சொல்லத் தூண்டியது. அன்புள்ள நண்பரே, உங்கள் வேகத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆணவமாக இருக்கிறீர்கள், பந்தயத்தில் போட்டியிடலாம் என்று கூறியது. இதைக் கேட்ட முயல் மேலும் ஆணவம் கொண்டு ஆமையை கேலி செய்தது. முயல் மற்றும் ஆமையின் பந்தயம் தொடங்கியது. முயல் அதிவேகமாக ஓடி வெற்றி பெறும் தருவாயில் உள்ளது. ஆனால் முயலின் அதீத தன்னம்பிக்கையும் அதனுடன் இணைந்த ஆணவமும் அதனை மதியிழக்கச் செய்தது. அது பந்தய பாதையை பார்த்தது. ஆமை மிகவும் பின்தங்கியிருப்பதை உணர்ந்தது. மேலும் முயல் தன்னை மிஞ்ச எந்த வழியும் இல்லை. எனவே முயல் தூங்க முடிவு செய்தது. சிறிது உணவை மென்று சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டது. முயல் தூங்கிக் கொண்டிருந்த போது ஆமை தொடர்ந்து பாடுபட்டு முயலை கடந்து சென்றது. முயல் தனது கடுமையான உறக்கத்திலிருந்து எழுந்தபோது ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது. மிக வேகமாகவும் வேகமாகவும் ஓடிய போதிலும் முயலால் பந்தயத்தில் வெற்றி பெற முடியவில்லை. முயல் பந்தயத்தில் தோற்றது. ஆமை வெற்றி பெற்றது.